ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னை குரோம்பெட்டில் உள்ள ஸ்மோக் ஹப் தாங்க. நாங்கள் வீட்லேருந்து டேரெக்டாக பசங்க கிளம்பி சென்னை கூடுவாஞ்சேரி வந்துட்டோங்க. கூடுவாஞ்சேரியிலேருந்து குரோம்பெட்டுக்கு எலக்ட்ரிக் ட்ரெயினில் போகலான்னு வந்தோம். கரெக்டாக நாங்கள் வரும்போது தான் ஒரு ட்ரெயின் கிராஸ் ஆகி போயிடுச்சு. அந்த ட்ரெயினை எங்களால் பிடிக்க முடியல. அடுத்து ஒரு 20 மினிட்ஸ் கழித்து இன்னொரு ட்ரெயின் வந்துச்சு. அந்த ட்ரெயினில் நானும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் ஏறிட்டு இடம் இருந்தும் இடம் சீட்டில் உட்காராமல் நாங்கள் எல்லாம் பார்த்தோமா, அந்த லைட்டு ஒளியிலையும் அந்த கிளைமேட்டை ரசிச்சுட்டு நாங்கள் பசங்கள்லாம் சேர்ந்து வந்தோம். செம்மையாக இருந்துச்சு அந்த கிளைமேட். ஒரு 10 மினிட்ஸ், மற்றபடி பஸ்ஸில் போனால் கூட செம்ம டிராஃபிக் ஆகும். எங்களுக்கு மோஸ்ட்லி கம்ஃபர்டபுளாக இருக்குது ட்ரெயின். நான் ட்ரெயினில் தான் நாங்கள் எப்போ அதிகமாக ட்ராவல் பண்ணுவோம். அப்புறமா அப்படியே குரோம்பெட் வந்துட்டோம். குரோம்பெட்டில் நம்ம லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் பார்த்தோம். அப்படியே ஜொலி ஜொலிச்சு இருந்துச்சு. அதை பார்க்கும்போது அப்படி செமையாக இருந்துச்சு. அப்புறம் அப்படியே ஆப்போசிட்டில் போர்த்திஸ் இருந்துச்சு. போர்த்திஸும் அதுக்கு அதை விட இல்லை, சேமாக தான், எல்லாமே சேமாக தான் இருந்துச்சு. ஒன்றுக்கு ஒன்று சலிச்சது இல்லாத அளவுக்கு கட்டியிருந்தாங்க. செமையாக இருந்துச்சு எல்லாமே. அப்புறம் அப்படியே சென்னை சில்ஸ் தான் ஒரு டிவி போட்டிருந்தாங்க. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கலாச்சிட்டு போயிட்டே இருந்தோம். ஏன்னா டைம் நம்மளுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு, 9:45 உள்ளே இருக்கணும். 9:40 ஆயிடுச்சு, 5 மினிட்ஸ் தான் இருக்கும். கொஞ்சம் வேகமாக போகணும்னு சொல்லிட்டு போனோம். நாங்கள் ஒரு வழியாக வந்தாச்சு. ஃப்ளோர் வந்து நமக்கு வந்து மேலே இருக்குது, ஸ்மோக் அப் வந்து மேலே இருக்குது. இப்போ நாங்கள் கீழே, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கீழே போயிட்டுருக்கோம். உள்ளே போயிட்டு லிஃப்ட்டுக்கு போயிட்டு லிஃப்ட்டு எதுன்னு தெரில. உள்ளே இருக்க ஆல்ரெடி ஒரு ஃபேமிலி இருந்தாங்க, அவங்க லிஃப்ட் வேலை செய்யல போல், லிஃப்ட் வேலை செய்யலன்னு வெளில வந்துட்டாங்க. அப்புறம் நாங்கள் எல்லோரும் உள்ளே போனோம். உள்ளே நாங்கள் 4 பேர் தான். நாங்கள் உள்ளே போயிட்டு லிஃப்ட் வந்து எதுன்னு தெரியாமல் நாங்கள் ஏதாச்சும் ஒரு நம்பர் அமுச்சு விட்டோம். சரி, எங்கே போனாலும் போவோம், போய் தான் பார்ப்போம் அப்படின்ட்டு டாப் ஃப்ளோர் அமுக்கணும். அப்புறம் டாப் ஃப்ளோர் போகணுன்னு பார்த்தா வெல்கம் ஸ்மோக் அப்னு அப்படியே செம்மையாக இருந்துச்சு. அந்த லைட்டு செட்டப்லாம் பார்க்க வேறு லெவலாக இருந்துச்சு. அப்படியே ஒரு ஃபோட்டோ ஷூட்டை எடுக்கணும்னு சொல்லிட்டே சரி சாப்பிடுவோம், சாப்பிட்டு டைம் ஆயிடுச்சு, சாப்பிட்டுட்டு வந்து ஃபோட்டோலாம் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கூட்டிகிட்டு நாங்கள் உள்ளே போனோம். உள்ளே போயிட்டு எங்களோட பிளாக் ஸ்குவாடோட ஹெட்டு முன்னாடி போயிட்டுருக்கான். அவன் தான் என்னோடய ஃப்ரெண்டு. அவன் நேமில் தான் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணோம். ஸ்மோக் அப்புக்கு வந்து 1 டே பிஃபோரே வந்து நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணால் தான் நம்ம அடுத்த நாள் வந்து நம்மளுக்கான நேம் நம்ம டேபிள் வந்து அலாட் பண்ணிடுவாங்க. 1 டே பிஃபோரே நம்ம வந்து புக்கிங் ஸ்லாட் வந்து புக் பண்ணிடுவோம். ஃப்ரெண்ட்ஸுக்கு எங்கே போனாலும் என்ன வச்சு கலாய்க்கிறதே தான் வேலையாக இருக்கும். அவங்க வந்து என்ன ஸ்பெஷல், உங்கள் ஃப்ரெண்டு யாருக்கும் பர்த்டேயான்னு கேட்கறதுக்கு என் ஃப்ரெண்டு கமிட் ஆகிட்டான்னு சொல்லிட்டாங்க. வேறு எதுவும் சொல்கிறதுக்கு தெரியலையாடா அவங்களுக்கு. எங்கே போனாலும் என்னை வச்சு ஏதாவது சொல்லிடுவானுங்க. ஆனால் நான் உங்களுக்கு கமிட்டெல்லாம் கிடையாது, என் ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்ட்ஸ்களாக இருக்கிறது போதுங்க, அதுவும் நல்ல லைஃப்பு. அவங்க ஜாலியாக தான் போயிட்டுருக்கு, எந்த டென்ஷனும் இல்லைங்களா. அப்புறம் நடுவில் குழி கரியா ஜூஸ் மட்டுமே குடிச்சுட்டு இருக்கோம். ஏதாச்சும் வருமா என்னடான்னு கேட்டதுக்கு வெஜ்ஜில் இருந்து கொண்டு வந்து வச்சாங்க. வெஜ்ஜில் வந்து மஷ்ரூம் வச்சாங்க. அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து வாட்டர் மெலன் வச்சாங்க. பன்னீர் இருந்துச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டு மஷ்ரூம் எடுத்து சாப்பிட்டு போகும்போது எப்படி இருக்குன்னு மஷ்ரூம் எடுத்து பார்த்தேன். மஷ்ரூம் வந்து பரவாயில்ல, நல்லதான் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப டேஸ்டானா இல்லை, ஏதோ ஒரு சப்புனுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பன்னீர் நான் சாப்பிடல, ஏன்னா எனக்கு பன்னீர் வந்து அந்தளவுக்கு பிடிக்காது. அதனால் என் ஃப்ரெண்டுக்கு எடுத்து பன்னீர் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றான் அப்படின்ட்டு அவன் பிளேட்டில் பன்னீர் எடுத்து அவன் பிளேட்டில் வச்சுட்டேன். அப்புறமா வந்து கான் ஒன்று வச்சாங்க, செம்ம டேஸ்டாக இருந்துச்சுங்க. செம்ம அட்டி செம்மையாக இருந்துச்சு. நான் கூட சாப்பாடு சாப்பிடுவோம் ஃபஸ்ட்டு, இதே சாப்பிட்றதுக்கு எங்கே சிக்கனுங்கடான்ட்டு இது 1 ஸ்பூன் போதும்னு சொல்லிட்டேன். சொன்னதுக்கு அப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு இன்னொரு ஸ்பூன் வாங்கிக்கலாம் அப்படின்னு. என் ஃப்ரெண்டு இன்னும் கொஞ்சம் போடுங்க இன்னும் கொஞ்சம் போடுங்கன்னு 2 ஸ்பூன்லாம் வாங்கிட்டான்.
நான் ஒரு ஸ்பூன் போதுங்க ஒரு ஸ்பூனோடுன்னு பாட்டிட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறம் தான் இருந்துச்சு, செம்ம டேஸ்டாக இருந்துச்சு, உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அந்த இது கான் நல்லா இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு அங்கேயும் போய் ஹெட்செட் போட்டு போட்டு பாட்டு கேட்டு வட மாதிரி இருக்கு வடையா. அப்புறம் வந்து மயோனஸ் போட்டுட்டோம் மைனஸ் போட்டிருக்காங்களா அளவுக்கு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் கான் செம்ம டேஸ்டாக இருந்துச்சு. அதுக்கு அப்புறமா நமக்கு பிடிச்ச ஐட்டமான சிக்கன் வந்துச்சுங்க. சிக்கன் அப்படின்ட்டு நானும் என் ஃப்ரெண்டும் போட்டி போட்டு மயோனஸ் அதை ஊற்றி அப்படியே எடுத்து சாப்பிட்டுட்டோம். செம்மையாக இருந்துச்சு. ஸ்டேட்டஸ்லே வந்து சிக்கன் நல்லா இருந்துச்சு, ப்ரான் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்த இதாக இருந்திருக்கலாம், ஸ்பைஸியாக இருந்திருக்கலாம், கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அப்புறமா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்னென்னா ஹனி சிக்கன் தாங்க, வேறு லெவல். அங்கே இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது ஹனி சிக்கன் தான். செம்மையாக இருந்துச்சு, அதுவும் ரொம்ப சூடாக வேறு இருந்துச்சா, வாயிலே வைக்க முடியல. வச்சோடனே அப்படியே அந்த டேஸ்ட்டாகவும் இருக்குது, ஒரு பக்கம் சூடாகவும் இருக்குது. ஸ்பூனில் ரொம்ப நேரம் சாப்பிட முடியல, அது ஸ்பூனில் பிடிச்சி அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆயிடுச்சா. நம்மளுக்கு ஸ்பூன்லாம் செட் ஆகாது, அந்த ஸ்பூனை தூக்கி ஓரமாக போட்டு கையில் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நானும் என் ஃப்ரெண்ட் ஸ்டேட்டஸ் போதுண்டான்னு சொல்லிட்டு நாங்கள் மெயின் கோர்ஸ் போகலான்ட்டு நானும் என் ஃப்ரெண்டு பிளேட் எடுத்து இப்படி லைனில் தான் எடுக்கணுமா, எடுத்து எனக்கு எப்படி எடுத்து போடுறா என்ன இதுலையா நூடுல்ஸ் மாதிரி இருக்கு. நீ சோறு சாம்பார்லாம் எனக்கு வேணா பிரியாணி சாப்பிட தான் வந்தோம், சாப்பாடுலாம் வேணா பிரியாணி தான். பன்னீர் பட்டர் மசாலா இது நடா அது பன்னீர் இது வந்து அதனால வெஜ்ஜா சார் லைட்டா எடுத்து போடு. சார் நீ க்ளோஸ் பண்ண விடாத, போதுண்ணா போதுண்ணா பிரியாணி போலாண்டா. நடரா பிரியாணி ரைத்தா ஆனியன் சொன்னா அப்பளம் அது அப்பளம் தேடுறா. சார் அதை சொலக்குதுடா, இந்த கான் எடுத்து போடுறான் ஆனியன் போடுறா. முக்கியமா ஆனியன் வேணுடா, மேலே இருக்கு வர்ற ஆனியன் பின்னாடி பின்னாடி ஆண்டிங்களா லைன்ல நிக்கிறாங்க, அவங்க வழி விடுவான் அவனுக்கு. பிரியாணி பிரியாணி நினைப்போலாம் அலையாண்டி இருக்கான் பாருங்க. உங்களுடைய கடை சிக்கன் ரைஸ் கிடைச்சி பிரியாணி பின்னாடி பிரியாணி போடுங்க. சாம் பிரியாணி எடுத்து போடுறா, இதில் போட்டு தந்துடு பிரியாணி எடுத்து போ. ஓகேடா ஓகேடா ஏ அந்த இது இதா இருக்கும் வேற பீஸ். சரி சாப்பிட்டு வந்து போட்டுக்கலாமா மக்களே? பாருங்க பீச கிளறா, அடே இது சோறுடா பீஸ் இல்லடா, அது சோறுடா சோறு. நீ அவனுக்கு பீஸ் வேணும் மாட்டான், சோற சோற போட்ட பீஸ் ஒன்று வை இதா இருக்கும். டென்ஷன் ஆயிட்டா பையன், பீஸ் கிடைச்சா பீஸ் கிடைச்சிருச்சு. சரி எடுத்து எடுத்து போடு, இது போடு போடு. சிக்கன் ரைஸ் அது நம்ம அந்த சாம்பார் எடுத்து போடுறான். இது என்ன அது வித்தியாசமா இருக்கு, கோஸ் பொரியலா ஏ கோஸ் பொரியல் மாதிரி இருக்கடா. வேணாம் எனக்கு வேணாம் சிக்கன் கிரேவி எடு. நினைச்சாலே வராது இருக்கு போதுடா.
மட்டர் சிக்கனாடா போடுறா நிறைய நேம்ஸ் எல்லாம் லைனில் இருக்கு பேரை பார்த்து தெரிஞ்சுக்கோடா மேலே பேர் மட்டனு ரோகன் ஜோசா அது சிக்கன்ல சொன்னியடா இல்ல இல்ல இதா இது வந்து ஃபிஷ் இது எக் ஆமா அது மட்டன் இதா சிக்கன் ஏய் இது இல்லடா கமல் இல்லடா இல்ல நம்மளே தரது பாத்துறோம் சார் என்ன பாணி பூரி ரசம் மாதிரி இருக்கு பாணி பூரி ரசம் மாதிரி இருக்கடா சிக்கன் சூப் பண்ற சரி வாங்க நம்ம போய் சாப்பிடலாம் நின்னுட்டே சாப்பிட நீ Guys, நம்ம உட்காந்து சாப்பிடலாம் இப்ப கொண்டாடாயிரம் வந்தாச்சு வந்தாச்சு இன்னைக்கு ஒரு புடி மட்டன் கீமா பட்டாணி அட கோஸ் எங்கப்படாலும் கோஸ் அதிகமா இருக்கு பேபி ஒயிட் சாஸ் ரெட் சாஸ் பாஸ்மதி ரைஸ் ஆனியன் பானிபூரி சொல்லிருக்கோமா பானிபூரி இட்ஸ் ஆல் ஒன் பானிபூரி பட் ப்ரோ டிடன்ட் ஓகே எடுத்து போடு எடுத்து போடு உள்ள விட்டுருமா உள்ள விட்டு டேய் டேய் சி 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 டீசெண்டா சாப்பிட்றா யாரா வா நடுவில் ஏய் கௌசிக் குறுக்கா கௌசிக் வரோம் ஏய் கௌசிக் வரமா போ ஏண்டா பானிபூரி நாங்க சொன்னது வந்து சாப்பிட்றது நீயா போடு போடு அப்படி அப்படி போடு நீ போடு பட்டாணியா ஒழுங்கா போடேண்ணா என்ன வேஸ்ட் பண்ற சீச்சி முக்கியம் எடுக்கிற கை விட்டு அது ரோடு சைடு பணி பெரிய பரவாயில்ல போல இருக்கு அவன் டீசர்ட் போட்டுறா நார்மல் தோசை வாங்க வாங்கி அவ்வளவு தூரம் வந்த கூடாஞ்சேரில இருந்து குரோம்பேட்டுக்கு நார்மல் தோசை அப்படியே வந்தா அடி இவர் பார்த்தல இவர் சாக்லேட் தோசை சாப்பிட்றாரு சாக்லேட் தோசையா சாக்லேட் தோசை அது சாக்லேட் தோசை சாப்பிட்ற மூஞ்சி பாருங்க அங்க நவீன் எது சாப்பிட்றாரு என்ன சாப்பிட்றாருன்னு தெரியல நவீன் நவீன் நினைக்கிறாங்க பாருங்க பிளாக் ஸ்பயர் அப்புறம் நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னென்ன சாப்பிட்டாச்சு மேக்ஸிமம் முடிஞ்சளவு எல்லாத்தையும் ஒன்று பீஸ் எல்லாமே சாப்பிட்டோம் ஐஸ்கிரீமு எல்லாமே இன்னும் கடைசி நேரத்தை சாப்பிட விட மாதிரி டைம் ஆச்சுடா 12 மணியாக போயிடா அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சு எல்லாருமே ஃபுல்லாக சாப்பிட்டு டைம் ஆயிடுச்சு வேறு அதனால ஃபோட்டோ ஷூட் எங்கடா எடுக்கணும்னு சொன்னீங்களடா எடுப்போம்னு சொன்னால் டைம் ஆயிடுச்சுடா 12 மணியாக போகுது வா போகலாம் அப்படின்ட்டு பசங்க அடிச்சு விட்டு போயிட்டாங்க இது என்னோட ஃபஸ்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ் இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோஸ்னால என்னோடய பேசுகிறது வந்து ரொம்ப லேக்காக இருக்கும் சாரி காய்ஸ் ஃபார் இனிமேல் வர வீடியோஸ் மாதிரிலாம் இனிமேல் வந்து கொஞ்சம் நல்லா என்னோடய பெஸ்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணேன் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ் தேங்க்யூ பாய் பாய்